வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவியன் 153. அறிஞர்கள் ஆட்சி. பொருள் துறையில் கற்பொழுங்கில் இன்றுள்ள சிக்கல், பூவுலகில் மனிதரிடை குற்றங்கள் பலவாய், அருள் துறையில் மக்கள் மனம் செல்லாதவாறு அறிவினையே திசை மாற்றி அலைத்து அமைதி போக்க மிரல்கின்றார் பெரும்பாலோர் செய்வதறியாமல். மிகுதி பொருள் வறுமை ஒழித்தே கல்வி ஊட்டி இருள் நீக்கும் அறிஞர்களே அரசியலை எங்கும் ஏற்றுக்கொண்டால் உலகம் இன்ப வாழ்வு எய்தோம். பொருட்களை உற்பத்தி செய்தல், பகிர்மானம், பயன்படுத்தல் ஆகியவற்றின் ஒழுங்குமுறையில் உறுதியின்மையால் இன்று உலக மக்களிடையே பல வகையான குற்றங்கள், தவறுகள் நிலவுகின்றன. மக்கள் மனம் பொருள் துறையிலேயே பற்றுக்கொண்டிருப்பதால் பிறருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் சொல் செயலை மலர்த்தக்கூடிய அருள் துறையில் மனம் செல்ல முடியாதபடி அறிவின் திசை மாறி அமைதி போய்விட்டது. தனி மனித அமைதியின்மை உலக அமைதியின்மையாக ஆகியுள்ளதை உணர்ந்த பெரும்பாலோர் அமைதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் மிரட்சியில் வாழ்கின்றார்கள். தேவைக்கு மேல் பொருள் வைத்திருப்பதையும் வறுமையையும் ஒழிக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி அறிவு கிட்ட வேண்டும். அறியாமை எனும் இருளை அகற்றவல்ல அறிவில் தெளிவு பெற்ற அறிஞர் பெருமக்கள் அரசியலையும் ஆட்சிய அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்வார்களேயானால் உலக மக்களுக்கு இன்ப வாழ்வு கிட்டும். வாழ்க வளம்தான்.